Hello friends, this is your GRY கணித உலகம். இதில் வந்து நம்ம என்ன டைம் டேபிள் பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து என்னோட ஐடியா, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் கண்டிப்பாக போடுங்க. போட்டு அந்த பிளான் படி படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ இதாக வந்து இத்தனை இது வரை இதுக்குள்ளே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒன் டைமாக வந்து எல்லாத்தையுமே படிச்சிருப்போம். நம்ம 10 யூனிட்மே வந்து ஒன் டைமாக படித்து முடிச்சிருக்கணும். இனிமேல் வந்து ரிவிஷன் தான், இந்த 40 டேஸ் வந்து நம்ம ரிவிஷன் தான் பண்ணணும். அப்படி சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். படிக்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அப்போ தான் வந்து கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும். நான் வந்து 10 யூனிட்டுமே கவர் பண்ணி தான் வந்து டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, இல்லை 6 யூனிட் முடித்தா போதும், 7 யூனிட் முடித்தா போதும், அதை வச்சு நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படிங்கிறலாம் கிடையாது. ஏன்னா 2017 கொஸ்டினை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதோட வந்த கொஸ்டின் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இன்டெரக்டாக ஆன்சர் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ வந்து 6 யூனிட் 7 யூனிட் படித்து முடிச்சு போனவங்களால அதனால் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம வந்து இந்த யூனிட்டில் வந்து அதிகமாக தியரம்ஸ் தான் கேட்பாங்க, தியரி தான் கேட்பாங்க நினச்சி போயிருப்போம். ஆனால் சம் கேட்டிருப்பாங்க, இதில் சம் தான் கேட்டிருப்பாங்க. நம்ம நல்லா நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி போட்டு போயிருப்போம். ஆனால் அதை வந்து சம் கேட்காமல் வேறு மாதிரி தியரிட்டிக்கலாம் இன்டெரக்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதனால் வந்து நம்ம எதையுமே நம்ப முடியாது. அதனால் வந்து எல்லா யூனிட்டுமே ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. என்னோடய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தே இதை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்களாக ஒரு பிளான், ஆனால் கண்டிப்பாக டைம் டேபிள் போட்டு படிங்க அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். அது அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அதாவது வந்து இன்னையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி கிட்ட நாலேருந்து 43 டேஸ் இருக்குது. அது 29 வந்து நமக்கு எக்ஸாம் அப்படின்னா 28 வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ 43 டேஸ் இருக்குது. இந்த 43 டேஸில் வந்து இந்த 3 டேஸ் வந்து நான் வந்து லெஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஏதாவது ஒரு ஒர்க் வரல, அதாவது நான் எப்படின்னா உங்களுக்கு வந்து 7 பேலன்ஸ் வந்து 7 டேஸ் வர மாதிரி பிளான் போட்டிருக்கேன். அது ஏன் வந்து கடைசியில் சொல்கிறேன். நான் வந்து அல்ஜிபிராக்கு வந்து 3 டேஸ் கொடுத்துருக்கேன், ரியல் அனாலிசிஸ் 3 டேஸ், ஃபோரி சீரீஸ் 2 டேஸ், டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரிக்கு வந்து 2 டேஸ் கொடுத்துருக்கேன், ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து 2 டேஸ், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் 2 டேஸ் கொடுத்துருக்கேன், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு வந்து 3 டேஸ் கொடுத்துருக்கேன், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் 3 டேஸ், ஸ்டாட்டிஸ்டிக் 1 அண்ட் 2க்கு வந்து 3 டேஸ் கொடுத்துருக்கேன். நான் ஏன் வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரி, ஆப்ரேஷன் ரிசர்ச்சு, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்க்குலாம் வந்து 2 டேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து சின்ன சின்ன யூனிட் தான், அதனால் வந்து நம்ம 2 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது இது எப்படி படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸை வந்து வேறு மெட்டீரியலை மட்டும் வாட்ச் விடக்கூடாது. மெட்டீரியல் வாட்ச் விட்டு அன்றைக்கி நைட்டு வந்து உட்காந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து அட்டன் பண்ணி பாருங்கள், ஆன்சர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருது அப்படின்னு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள். நிறையா வந்து நீங்கள் நிறைய பேர் நெட்டில் சர்ச் பண்ணி படுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ நெட்லேயும் சர்ச் பண்ணி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கொடுக்குறவங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இதுக்காண்டி இருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த இது பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ, இந்த சேனல் தான் படிங்க நான் சொல்லவில்லை, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட எய்ம் என்ன பாஸ் பண்ணணும் அது ஒன்று தான் நம்மளோட எய்ம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 3 டேஸ் வந்து வெறும் நோட்டை மட்டுமே கையில் வச்சுட்டு, உங்கள் நோட்ஸ் மட்டும் ஒன்றை மட்டுமே கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. நோட்ஸையும் பிப்பாக் பண்ணணும், எக்ஸ்ட்ரா அடிஷனலாக வந்து கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து நம்ம காதால் கேட்கக்கூடிய சில விஷயங்கள், இந்த மாதிரி சேனல் வைஸ் கேட்குறது இல்லாட்டி வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலமா டிஸ்கஸ் பண்ண அந்த மாதிரி அந்த விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க, அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஒரு நாளைக்கு மினிமம் 8 ஹவர்ஸாவது நீங்கள் படிக்கணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லை ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் மினிமம் 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸாவது படிங்க. அது மினிமம், நான் சொல்கிறது மினிமம். அதுக்கு மேலே வந்து டைம் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக படிக்கலாம், அதுக்கு மேலே வந்து உங்களோட விருப்பம். ஆனால் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்மளால், ஏன்னா கண்டிப்பாக கொஸ்டின் டஃப்பாக தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கே தெரியும், 2015 வரைக்கும் எல்லாமே வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 17 வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப டஃப், எல்லாருமே சொன்னாங்க இல்லையா உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ டெட்டு கொஸ்டின் பார்த்தா, டெட்டு கொஸ்டின் வந்து அந்தந்த சப்ஜெக்ட்னாலே அந்த மேஜருக்குரியவங்களே அவங்க சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கே அப்படி அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு வந்து போஸ்டிங் இல்லைன்னு முதலே சொல்லிட்டாங்க. போஸ்டிங் இல்லை, இது வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபிகேஷனுக்கான எக்ஸாம் அப்படிங்கும்போதே அவ்வளோ டஃப் அப்படின்னா நமக்கு வந்து போஸ்டிங் கொடுக்கணும் அப்படிங்கிறக்கான இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ டஃப்பாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அடுத்து பாருங்கள், அப்போ டோட்டலாக பார்த்தா 26 டேஸ் வருது. அடுத்து வந்து எஜுகேஷன் அண்ட் மெத்தடாலஜி சைக்காலஜி இதுக்கெல்லாம் சேர்த்து நான் ஒரு 10 டேஸ் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால தான் வந்து நிறைய மார்க் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. 10 டேஸ் அப்படின்னா மொத்தத்தில் வந்து 10 யூனிட் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வைஸ், ஒரு நாளைக்கு வந்து ஒரு யூனிட் படிச்சுன்னா 10 டேஸில் வந்து 10 யூனிட் கவர் பண்ணிடலாம். பார்த்துக்குங்க, இது அடிஷ்னலாக வந்து இந்த 10 டேஸுமே அடிஷ்னலாக ஜிகேஸும் நீங்கள் பார்த்துட்டு வரணும். ஏன்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் வைஸ் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து
அதில் வந்து ஒரு 7 யூனிட்ஸ் கொடுத்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் எப்படி சொல்ல ஜிகே பார்க்கலாம், அடுத்து வந்து சயின்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் பார்க்கலாம், ஹிஸ்ட்ரி சம்மந்தமான கொஷின்ஸு, இதில் அதை வந்து உங்களுக்கு அதில் பாலிட்டிக்ஸ் சம்மந்தமான கொஷின்ஸ் வந்து கேட்குறேன். அதை வந்து இது கொடுத்துருக்காங்க, சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒரு 2-3 டாப்பிக்காக செலக்ட் பண்ணி, அதாவது அதில் கொடுத்துருக்குற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாட்டியும் ஒரு 2-3 யூனிட் மட்டுமா செலக்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து இந்த 10 டேஸுமே வந்து அடிஷ்னலாக அதையும் நிறைய நெட்டில் சர்ச் பண்ணியோ இல்லை உங்களுக்கு மெட்டீரியல் இருந்தாலும் சரி அதையும் வந்து நீங்கள் ஏன்னா அது 10 மார்க் தான் அசால்ட்டை விட வேண்டாம், அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் கொடுங்க அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. அப்போ மொத்தம் வந்து 36 டேஸ் வந்து, அதாவது வந்து நம்ம சப்ஜெக்ட் டூ இது சேர்த்து 36 டேஸ் வருது, மிச்சம் வந்து 7 டேஸ் இருக்குது. இந்த 7 டேஸில் கண்டிப்பாக 2 ஆர் 3 டேஸ் வந்து நமக்கு எப்படி வீணாக போகும் சொல்ல முடியாது, நமக்கு ஏதாவது சூழ்நிலைகள் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ஒரு 3-4 நாள் வீணாக போகலாம், மிச்சம் ஒரு 3-4 நாள் இருக்குது பார்த்தியா, அதில் வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் சப்ஜெக்டை வந்து திரும்ப ரீகால் பண்ணுங்கள். அந்த இந்த 7 டேஸில் உங்களுக்கு வீணாக போகிற நாட்கள் தான் மிச்சம் ஒரு 4 டேஸ் பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எடுத்து சப்ஜெக்ட் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். இது வந்து என்னோடய ஐடியா முழுக்க முழுக்க, இது என்னோடய ஓன் ப்ரிப்ரேஷன், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கலாம், அதனால் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்தமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும், படிக்கிறது வந்து எல்லாம் சொல்லுவாங்கன்னா இயர்லி மார்னிங் படிங்க, இயர்லி மார்னிங் படித்தா தான் மெமரி ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது வந்து அப்படி கிடையாதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு எப்படி அப்படின்னா எனக்கு லேட் நைட் படித்தா தான் மெமரி ஆகும், இயர்லி மார்னிங் வந்து எப்படி படித்தாலும் எனக்கு மெமரி ஆகாது, லேட் நைட் படித்தா மட்டும்தான் எனக்கு புரியும், எனக்கு வந்து மெமரி ஆகும். அதை வந்து ஒரு சிலருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஒரு சிலருக்கு வந்து மேக்ஸிமம் மதியம் படித்த ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் மெமரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் சரி பார்த்துங்க. அதாவது உங்களுக்கு எந்த நேரம் படித்தால் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதனால நான் ஃபாலோ பண்ண அப்படிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்கு எந்த நேரம் படித்தா மெமரி ஆகும், உங்களுக்கு அதனால எப்போ டைம் கிடைக்கும், ஏன்னா வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஷெட்யூல் போட்டு படிங்க, பிளான் பண்ணி படிங்க. டைமே இப்போ இன்றைக்கினா இந்த 1 to 2 இதில் இப்போ படிக்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு டைம் டேபிள் போட்டு படிக்கிறது என்னை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்னு தோணுது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும், பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ஸ் நோட்ஸு தியரம்ஸு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரும்போது பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.